மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, செவரொட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஈரல் மண்பத்தை சொல்லுவாங்க சில பேர், சில பேர் செவரொட்டின்னு சொல்லுவாங்க, சில பேர் மண் ஈரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். சில ஆட்டில் சின்னதாக வரும், சில ஆட்டில் பெருசாக வரும். ஒரு ஆட்டிலேருந்து பெருசாக வந்திருக்கு, ஒன்றில் சின்னதாக வந்திருக்கு. இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்கும்னா, ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான மசாலாவை வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். நீங்கள் இன்கேஸ் ஒரே ஒரு மண்பத்தை தான் வந்து செய்கிறீங்க அப்படின்னா, அதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா, பாதி பாதியாக நான் எவ்வளோ சேர்க்குறோம் அதுலேருந்து பாதி பாதியாக குறைச்சி சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி ரொம்பவே அருமையாக செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே ஆட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. ஆட்டு கால்லேருந்து, தலைக்கறிலேருந்து, நுரையீரல்லேருந்து, போட்டிக்கிட்டு எல்லாம் போட்டாச்சு. இது மட்டும் தான் பெண்டிங்காக இருந்து மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி, அதை நீ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலான்னு. அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த செவரொட்டி வந்து ரொம்ப விரும்பி ஏன் சாப்பிடுவாங்கன்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களை வந்து டாக்டரே சாப்பிட சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் ட்ரை பண்ணி ரிசல்ட்டே கிடச்சிருக்கு. எப்படின்னா, 6க்கு கீழே இருந்ததை ஒரு 4-5 தடவை சாப்பிட்டாங்க, 8க்கு மேலே போயிடுச்சு. சரியா? இப்போ இது என்ன, இது உள்ளே வந்து ஃபுல்லாகவே பிளட்டு தான் இருக்கும். இதை வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டுலாம் செஞ்சோன்னா இதில் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே இந்த தண்ணியோடு கலந்து போயிடணும். அதனால் இதை கட் பண்ணக்கூடாது. நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், பட் கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இது வந்து ஒரு டெக்னிக்கல் வேலை. இந்த பாருங்கள், பேனை வச்சுட்டேன். வச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, ஆயில். இப்போ ரெண்டு மண்பத்தை செய்கிறதுனால, அதை 150-200 கிராம் செய்கிறதுனால, நான் ஒரு வந்து ஒரு ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ரீஃபண்ட் ஆயில், பாம் ஆயில் இதெல்லாம் சேர்க்காதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்றது உடம்புக்கு இதை வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும். சரி, இப்போது பேனும் சூடாகல, ஆயிலும் சூடாகல. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த வாஷ் பண்ணி வச்ச மண்பத்தையை நான் ஒரு பலகையில் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து உடனே உடனே செய்யக்கூடிய ப்ராசஸ். இது நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பவுலில் தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கிறேன் பாருங்கள். வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு இதை கட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இது பார்க்கும்போதே உள்ளே பிளட்டு தான் இருக்கும். ரொம்ப சின்னதெல்லாம் ஆக்கக்கூடாது, பீஸு கைக்கே வராது. நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. இதை ஒன்றை கட் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே ஆயில் சூடாயிடுச்சு. அப்படியே ரத்தம் ஆறாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போதே உள்ள இந்த ரத்தம் சும்மா போட்டோம். இதை இந்த மாதிரி வாஷ் பண்ணி உடனே எடுத்து இந்த பேனில் போட்டுடணும். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் இதை கட் பண்ணும்போது பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது, வாஷ் பண்ணுற வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோ என்ன 10-20 தடவை வாஷ் பண்ணாலும் பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு நம்ம அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அந்த பிளட்டு வந்து அரெஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு அதுதான் ஹீமோக்ளோபின். இன்னொன்று அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தண்ணியில் போடுறேன், சும்மா லைட்டாக இப்படி கலக்கி விட்றேன். இதையும் சேர்த்துடுறேன் பேனில். இவரை வந்து இப்படி தான் அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்களா, கையெல்லாம் ரத்தம் ஆறாக இருக்குது பாருங்கள். பலகெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், பிளட்டு அரெஸ்ட் ஆன உடனே நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேம் ரேஷியோவில் அரைச்சி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இது எப்படின்னா, கொஞ்சம் கவுச்சியாக இருக்கும். இங்கே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் தான் அதோடய கவுச்சி அடங்கும். அதே நேரத்தில் இது சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லிலேருந்து நம்ம தட்டிட்டு நடுவில் உள்ள பிளாக்காக வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோடு சேர்த்து பிரட்டுவோம். அப்படியே கையோட மஞ்சள் தூளம் ஆட் பண்ணிடுவோம். நான் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். மஞ்சளோடு சேர்த்து அப்படியே இந்த ஆயிலே கொஞ்ச நேரம் இதை பொரிப்போம். எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், சமைச்ச டெக்ஸ்சர் வந்துச்சு பாருங்களேன் அதில். ஆனால் வேகணும் அது. அது எப்படின்னா, கொலகுலன்னு தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்தால் தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 1 நிமிஷம் வந்து இந்த மஞ்சள்லேயும் இஞ்சி பூண்டுலேயும் இவரை போட்டு பரட்டிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்குறேன். சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். எல்லாமே ஃப்ளேவருக்கு தான். இதோட கவுச்சி ஸ்மெல்ல ஓட விட்டுட்டு டேஸ்ட்டாக சாப்பிடணும். அதுதான் நம்மளோட இன்டென்ஷன். அப்படியே பரட்டிப்போம். அப்படியே ஒரு சின்ன சின்ன சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு கிரேவி வரணுன்றதுக்காக, ஏன்னா சாப்பாடில் பரட்டி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து salt ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்க்கறேன். அப்புறம் பத்தலன்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த உப்பு சேர்த்து பிறட்டலாம். உப்பு தக்காளி அவ்வளோதான் பிறட்டிட்டோம். இதில் வந்து நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து பெப்பர் ஃப்ளேவர் தான் கொண்டு வர போகிறோம். பட் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம்னா ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு. மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், நல்லாயிருக்கும். மொத்தமாக பிரட்டிக்கலாம். மல்லித்தூள் போட்டு பிரட்டணும். மல்லியோட மனம் சூப்பராக இருக்குது. ஃப்ளேம் வந்து லோவில் தாங்க இருக்குது. இது வந்து லோவில் தான் செய்யணும். இப்போ இந்த நேரத்தில் ரெண்டு பச்சை மிளகாயை எடுத்துருக்கேன். இதை பாருங்கள். இதை வந்து பொடிசாலாம் நறுக்காதீங்க, பெருசாக போட்டு விடுங்க. இதோட காரம் கொஞ்சம் இறங்கணும். ஏன்னா பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து இதில் வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக அவ்வளோதான். மூணாக தான் கட் பண்ணேன். அதே மாதிரி இதையும் மூணாக கட் பண்ணுறேன். எப்படி ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா மசாலா. ஒரு ஒரு மசாலா போடும்போதும் கிண்டிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஏன்னா இதோட கவுச்சி ஸ்மெல்ல சுத்தமாக நம்ம எடுத்துடணும். இப்போ இதை தண்ணி எப்படின்னா, சில பேருக்கு வந்து இல்லை நான் சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிடலை வெறும் தனியாக தொட்டுக்க போகிறேன் அப்படின்னா தண்ணி வந்து லேசாக சேர்த்துக்கலாம். எப்படின்னா இது வேகிறதுக்கு மட்டும் ஒரு 50 ml 100 ml சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு எனக்கு வந்து கிரேவி வேணும். சில பேர் என்ன விரும்புவாங்கன்னா இந்த செவரொட்டியில் மசாலாவும் பிரட்டிக்கிட்டு இருக்கணும், அதே நேரத்தில் நம்மளுக்கு சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் மசாலா வேணும் அப்படின்றவங்க இதில் தண்ணி வந்து இந்த செவரொட்டி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதை பாருங்கள். பார்த்தீங்களா, இது முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இதில் ஒரு தட்டை போடுறோம், ஃப்ளேம் ஹையில் வைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம ரெகுலராக செய்கிறது. எது பாருங்கள், எந்த பதார்த்தம் வீட்டில் செஞ்சாலும் எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் அதை லோ ஃப்ளேமில் வச்சால் தான் அதோடைய டேஸ்ட்டும் சரி, அது வந்து ப்ராப்பராக வந்து குக் ஆகும். நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்வோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ளேமில், மீட்டாக இருக்கட்டும் எறாவாக இருக்கட்டும் எதாக வேணாலும் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அது வெறச்சிக்கும் கறி. இது கூட என்ன ஆகும்னா இவ்வளோ சாஃப்டாக இருந்தது நம்ம கட் பண்ணும்போது, ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் வெறச்சிக்கும். அதனால் 2 நிமிஷத்துக்கு விடுவோம், நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 ல் இருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சாஃப்டாகிடும், தண்ணியும் சுண்டிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பெப்பரை மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான், சரியா? ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். நடுவில் ஒரு தடவை கிண்டினேன், ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த மசாலாவும் நம்மளுக்கு கிடைக்குது, அதே நேரத்தில் திக்காகவும் இருக்குது. பாருங்கள், இது எதோட மகிமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லித்தூள் போட்டோம் இல்லையா, அதோட மகிமை தான். இப்போ இந்த நேரத்தில் சீரகம் பவுடர் 2 சிட்டிகை அளவு, அதிகமாக போடாதீங்க. அப்படியே கையோட பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு போடுறேன். காரம் அதிகமாக விரும்புகிறவங்க 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிண்டுறோம். இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்களா செமி கிரேவி இருக்குது. இது ட்ரை மாதிரி இல்லை. ட்ரைன்னா என்ன இருக்குன்னா அது இந்த மாதிரியே இருக்கும். எல்லாமே சுத்தமாக மசாலாவே வந்து நம்ம பேனில் பார்க்க முடியாது, பட் பேனில் வந்து மசாலா நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ என்ன பண்ணுவோன்னா அடுப்பை அணைச்சிடுவோம். இப்போ இதில் இருக்கிற மசாலா நல்ல கட்டியாக இருக்குது மசாலா. இப்போ இந்த பீஸுங்க அப்படி சொல்லும் போதே வாய் ஊறுது பாருங்கள். எனக்கு இதை எடுத்து அப்படியே சாப்பாடுக்கு நடுவில் போடணும். ஒயிட் ரைஸ் ஒரு தட்டில் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே இந்த தொக்கை அள்ளி இதோ இதில் போடுற மாதிரி சாப்பாடெல்லாம் நடுவில் போட்டுட்டு இந்த பீஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக அடுக்கிட்டு இந்த மசாலாவோட சாப்பாடை பிசைஞ்சு அப்படியே சாப்பிடணும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு வாய் சாப்பாடு, ஒரு இந்த செவரொட்டி பீஸ். உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்தால் ரத்தம் கூட, அதே நேரத்தில் நல்ல ஸ்ட்ரென்த்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட கவுச்சி ஸ்மெல் ஓடிருச்சு, நம்ம போட்ட மசாலா போட்டு பிரட்டணும் இல்லையா, ஓடிருச்சு. இந்த மாதிரி தாங்க கரெக்டான ப்ராசஸ், இந்த செவரொட்டி செய்கிற ப்ராசஸ் இதுதான் கரெக்ட். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நானும் பார்த்துருக்கேன், எங்கள் பாட்டி செஞ்சுருக்காங்க, அம்மா செஞ்சுருக்காங்க, ஒய்ஃப் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.